எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஸ்வா. வெல்கம் டு வியூகன் சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிபிசியினுடைய ஆஃபீஸ் நியூ டெல்லி அண்ட் மும்பை ஆஃபீஸில் வந்து ஒரு சர்ச் ஒரு ரெய்ட் நடந்திருக்கு. அது யாருக்கு, யாரை பற்றி, எதுக்காக, ஏன் அப்படிங்கிறது தான். இதுவும் ஒரு குயிக் வீடியோ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெஃபினட்டாக அதில் தெரியறது வந்து அந்த டாக்குமெண்ட்ரி, பிபிசி வெளியிட்ட அந்த டாக்குமெண்ட்ரி, 2002 இருந்த ரியாட்டுக்கான டாக்குமெண்ட்ரி, அகெயின்ஸ்ட் யாருக்கோ அவர்களுக்கான டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அதற்கு அகெயின்ஸ்ட் தான் இந்த சர்ச் அப்படிங்கிறது எந்த மக்களுக்கும் ஈஸியாக புரிஞ்சிடும், அவங்க யார் இல்லைன்னாலும். இருந்தாலும் கூட இந்த சர்ச்சை பற்றி நம்ம வந்து பேசி ஆகணும். காரணம், இதற்கு பிபிசி, இப்போ வந்து யூகே அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் வந்து உலக அரங்கில் அதனுடைய எனர்ஜி ஆர் பவர் வந்து இறங்கிட்டே வருது, ஆல்மோஸ்ட் ரொம்ப இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன், எப்படி, எதற்கு அப்படின்னு நம்மளால் வந்து சொல்ல முடியாது. எக்கனாமிக்கலி அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத தாண்டி அதற்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் பவர் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஒரு பெரிய மைனஸாகவும் இறங்கு முகத்தை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ இந்த பிபிசியை பொறுத்தவரை அங்கே இருக்க சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்கள் நாட்டு அரசியல்வாதிகள் எங்களை காப்பாற்றவில்லை, இதுதான் அவர்கள் சொல்கிறது. ஏன் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது பிபிசி பற்றி வந்து இப்போ பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் ஸ்போக்ஸ் பர்சன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உலகத்திலே ஒரு பஞ்சம் இருக்கக்கூடிய, இல்லை உலகத்திலே ஒரு மோசமான ஒரு கம்பெனி அப்படின்னா அது பிபிசி தான் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த அடிப்படையில் அப்படிங்கிறது தாண்டி இப்படியெல்லாம் ஒரு ஒரு பிரிட்டிஷ் ஒரு கம்பெனி மேலே ஒரு பேச்சு வரும்போது, முன்னாடியெல்லாம் பிரிட்டன் ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் எப்படி வெகுண்டு எழுவாங்க, இப்போ இப்படி இருக்கே, அதுவும் ஒரு நம்பர் ஒன் கம்பெனி ஆஃப் ஒரு இதில் அப்படிங்கும்போது எப்படின்னு நமக்கு அது சொல்ல முடியல. காரணம் வந்து அதுக்குள்ளே நிறைய அரசியல் விளையாட்டுகளும் அரசியல் விஷயங்களும் உள்ளே போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். இந்தியாவினுடைய பார்வை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து எப்படி இருக்குது, இந்தியாவுக்குள்ளே நமக்கு வேறு மாதிரியான பார்வை ஆயிரம் இருக்கலாம், ஆனால் இந்தியாவுக்கு வெளியிலேருந்து இந்தியா மேலேயான பார்வை வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. இந்தியா வந்து நிறைய கண்ட்ரீஸுக்கு பெனிஃபிட்டாக இருந்துக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸோ, இங்கே நடக்கக்கூடிய, இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், வியாபாரிகள், இவங்கெல்லாம் வந்து மற்ற நாட்டுக்கு, அதுவும் சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு அவங்க வந்து பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் இப்படி இருக்குது விஷயம். ப்ளஸ் யூகேவினுடைய வீழ்ச்சி வந்து இது டெஃபினட்டாக இங்கே இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். உலக அளவில் மக்களுக்கு செஞ்ச, மக்களுக்கு வந்து பயங்கரமான ரொம்ப கேவலமான தீங்கையெல்லாம் செஞ்சவங்க வந்து ரெண்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வந்து இங்கிலாண்ட், பிரிட்டன், இன்னொன்று வந்து ஃப்ரான்ஸ். ஃப்ரான்ஸ் வந்து விழுந்து பல வருஷம் ஆகிப்போம், இனிமேல் அது முன்னாடி அளவுக்கு எந்திரிக்குமாங்கிறது தெரில. ஐஎஸ்ஐஎஸ் பிரச்சனைகள் அதெல்லாம் வேணுட்டே அதெல்லாம் செய்யப்பட்டது, அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த அடுத்து இப்போ பிரிட்டனும் விழுந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வச்சு உலகத்தில் ஏதோ பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க போகிறதாக ஒரு தாட் வருது. ஒரு சாதாரண குடிமகனாக நமக்கே தோணுது, இன்னமும் இங்கே விஷயங்கள் நடக்குது. ஏன்னா நாம் பல வருடங்களாக கீழிருந்து மேலே பார்த்தவங்கலாம் கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அடுத்து என்ன, அடுத்து யார் என்ன, சீனா ஒரு பக்கம் நான் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கு, ரஷ்யா ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த வார் வேறு, ப்ளஸ் வந்து இந்த மாதிரியான சமாச்சாரங்கள். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி போகுதுன்னு நமக்கு வந்து தெரியல. ஆனால் ஏதோ ஒரு மர்மமான பல விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஏதோ ஒரு பெரிய விஷயத்துக்கு இந்த மாதிரிலாம் பெரிய, ஏன்னா எந்த விஷயமே இப்போது பவர் கூட ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருந்தால் அது ஒரு பிரச்சனை அது இல்லையா. ஸோ அது மாதிரி தான் இது வந்து ஒரு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஸோ இது வந்து கண்டிப்பாக உலக அளவில் பெரிய பிரச்சனைகள் என்னமோ இருக்க போகுது. பிபிசியில் ஆரம்பித்து இது வரைக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக இந்தியாவில் நடக்கக்கூடிய, அதுவும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு, இந்த கடந்த 5-6 வருஷத்தில் இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உலக அரங்கில் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்குது. அதை தான் நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோவில் வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக இது எப்படி போகப்போகுது, முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. நல்லதாக கெட்டதாக அதை பற்றி நம்ம பேசலை, அந்த சர்ச் பற்றி நம்ம பேசலை. ஆனால் அந்த சர்ச்சினால் எப்பவுமே வரக்கூடிய ஒரு ரியாக்ஷன் வரலை. அப்போனா கண்டிப்பாக இது இந்தியாவுக்கு நல்லதாக கெட்டதாங்கிறத தாண்டி உலக அரங்கில் பெரிய மாற்றங்களோ பெரிய விஷயங்களோ நிகழப்போகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி,